ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, நாளை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற மைத்திரேய முகூர்த்தம். ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் தொகையிலிருந்து சிறு தொகையை நீங்கள் எடுத்து வைத்தாலே போதும், முழு கடனும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாகவே அடைந்துவிடும். அந்த கடன் தொகையை எந்த நேரத்தில் எப்படி எடுத்து வைக்கணும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போகிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னாலே நம்முடைய கடன் அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது எல்லோருடைய ஒரு கருத்தாகவே இருக்கின்றது. அதாவது நம்முடைய முன்னோர்கள் இதை பயன்படுத்தினார்கள். சித்தர்கள் கூறிய இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருந்தாலும், எத்தனை கடன் தொகை இருந்தாலும் அது சீக்கிரமாக அடையும். அதற்குண்டான ஒரு நேரம்தான் நாளைக்கு வியாழக்கிழமையோடு வருகின்றது. அதாவது 18/5/2023 வியாழக்கிழமை வருகின்ற மைத்திரேய முகூர்த்தம். ஒரு மாதத்தில் 4 நாட்கள் அதிகபட்சமாக மைத்திரேய முகூர்த்த நேரம் வரும், குறைந்தபட்சம் ஒரே ஒரு நாள் கூட மைத்திரேய முகூர்த்த நேரம் இருக்கு. அந்த வகையில் தான் மே மாதத்தில் 2 மைத்திரேய முகூர்த்த நேரம் நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு முன்பாகவே ஒரு மைத்திரேய முகூர்த்த நேரம் அந்த நாளும் முடிந்து விட்டது. நாளைக்கு 2வது நாள். இந்த நாளில் இந்த கடன் தொகையிலிருந்து சிறு தொகையை எடுத்து வைங்க. இந்த மே மாதத்தில் இதற்கப்புறமா மைத்திரேய முகூர்த்த நேரம் கிடையாது. சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தோட பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு புதிதாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை பற்றிய விளக்கத்தை நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணணும்னா, நான் காமிக்கக்கூடிய இந்த நேரத்தில், அதாவது இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் தொகை இருந்தாலும் சரி, உதாரணமாக ஒரு 10 லட்சம் இருந்தாலும் சரி, 50 லட்சம் இருந்தாலும் சரி, குறைந்தபட்சமாக எவ்வளவு இருந்தாலும் சரி, அதை இந்த நேரத்தில் ஒரு 10 ரூபாயாக இருந்தால் கூட எடுத்து வைங்க. நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் எடுத்து வைக்கணும். முடிந்தால் ஒரே 1 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வைங்க. இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் அவ்வளவு பெரிய சக்திகள் இருக்கு. உங்களுடைய கடன் தொகை எவ்வளவு இருந்தாலும் அது அடையும். இதற்கு நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு பேப்பர் கவர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கவர் இருந்தா பரவாயில்ல, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கவராது எடுத்துக்கோங்க. இதற்கப்புறமா ஒரு கவர் வாங்கிட்டு வந்து அதுல நீங்க வச்சிடலாம். இப்பொழுது நமக்கு தேவையானது தாந்திரிக பரிகாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பிரியாணி இலை. இதை நம்ம தாந்திரிக பரிகாரத்திற்கு பயன்படுத்தணும்னா நம்ம என்னவெல்லாம் கேட்குறோமோ அது கண்டிப்பாக இது நிறைவேற்றி கொடுக்கும். அதனால தான் பிரியாணி இலையை வைத்து நிறைய பரிகாரங்கள் செய்து நம்ம பயன்பெற்று இருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம இந்த பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும்னு எழுதிக்கோங்க. இதனுடன் சேர்த்து நீங்கள் பச்சை கற்பூரம் இல்லை ஏலக்காய் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். இதனுடன் சேர்த்து ஒரு சிறிதளவு அமௌண்ட்டு, அந்த பணம் வந்து நான் சொன்ன மாதிரி தான், உங்களால் அந்த நேரத்துக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ அதை எடுத்து வைங்க. உங்களுக்கு நிறைய கடன் இருந்ததுன்னா இதே மாதிரி கவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது 4-5 கடன் இருந்ததுன்னா இதே ப்ரொசீஜரில் ஒரு 4-5 பிரியாணி இலை தனித்தனியாக எழுதி அந்தந்த கவருக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதற்குண்டான அமௌண்ட்டும் போட்டுக்கோங்க. கவருக்கு மேலே எஜுகேஷன் லோனு, கல்யாணத்துக்கு வாங்கினேன், வீடு கட்டுறதுக்கு வாங்கினேன் அப்படின்னா அதை தனித்தனியாக கவர் மேலே எழுதிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதை நீங்கள் இந்த நேரத்தில் செய்து வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் தொகை இருந்தாலும் அது அடையும். சரி, இந்த கவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம கடனை திரும்ப செலுத்துவோம்ல, அப்பொழுது இதில் இருக்கிற அமௌண்ட்டையும் நீங்கள் போட்டு செலுத்திடுங்க. அப்படி இல்லைன்னா கோவில் ஓண்டியில் போட்டுடுங்க. பிரியாணி இலையும் பேப்பர்லையும் எரித்து காத்திரில் விட்டுடலாம். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. மாதந்தோறும் இந்த மைத்திரை நேரம் வரும், கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நிறைய பேர் இதன் மூலமாக நகை கடன் அடைச்சிருக்காங்க, அதே மாதிரி ஹவுசிங் லோன் அடைச்சிருக்காங்க, நமக்கு கமெண்ட்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இது பயனளிக்கும். அந்த நேரம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். வியாழக்கிழமை 18/5/2023 அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது. 3:49 மணியிலிருந்து அதிகாலையில் 5:36 வரைக்கும் இருக்குது. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் இந்த தொகையை எடுத்து வைங்க. இதுதான் மைத்திரை முகூர்த்த நேரம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம்னே சொல்லலாம்.
இதை அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு மிகவுமே ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இந்த மைத்திரி முகூர்த்த நேர கடன் அடைக்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. எல்லோருமே அனுபவபூர்வமாக இதை பற்றி நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்குது. நிறைய பேர் இதன் மூலமாக பலனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வேறு ஒரு ஊரில் இருக்கம்மா செய்யலாமானா செய்யலாம், அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக செய்யலாம், வேறு இடத்துல இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் செய்துட்டு அதை திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுருங்க, அவ்வளவு தாங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாமே இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.